ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பீசமலா. நீங்க பாரு பீசமா சேனல், நான் உங்க பீசமலா. சோ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம புதுசா ஒரு HDMI 2 சார் VGA HDMI கன்வெர்டர் வாங்கிருக்கோம். அதோட அன்பாக்சிங் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணி நம்ம சேனல்ல போற ஒரு வீடியோ உனக்கு நம்ம நோட்டிபிகேஷன் வந்துரும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்க பீசம். சோ இதுதான் நமக்கு வந்த அந்த பார்சல்லாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு போட்டி கடை சைஸ் டப்பா. இந்த டப்பாவை பிரிக்கிறதுக்கு கத்தி, சரி கையிலே பிரிப்போம். திருநெல்வேலிக்காரனுக்கு கையே 6 ரூபா. டப்பா எந்த அம்மே. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல என்ன துண்டு துண்டு சீட்டு எதுவும் பா, சாரிப்பா. இது பேப்பர் என்னதுரா? ஆ, பில்லு. இது அமேசான்லேருந்தோட நமக்கு அந்த பார்சலோட பில்லு, பில் டீட்டெயில்ஸ்லாம் காட்டானா. ஸோ டேரெக்டாக ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட HDMI டு VGA கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆல் லைட்டாக பார்சல் டேமேஜ் ஆகிருக்குது. உள்ளே எதுவும் நொறுங்காமல் இருந்தால் சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மொத்தமே இது ரெண்டே ரெண்டு தான் ஸ்டாக்கில் இருந்தது. ஸோ ஒன்றே ஒன்று இப்போ ஸ்டாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணா போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. மேலே தான் லேபிள்லாம் ஒட்டியிருக்காங்க, அது கிழிச்சு விட்ருவோம். ஏன்னா நமக்கு அந்த லேபிள் தேவையில்லை. ஏதோ ஓகே, அங்கே ஏதோ டெக்ஸ்ட் எழுதியிருக்காது. என்னென்னு பார்க்கணுமே, சுத்தம் போகிறாடே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ் மேலே நோனிங் இன்ஸ்டால் டிரைவர் போர்ட்டபிள் ஃபிளெக்சிபிள் ப்ளக் அண்ட் ப்ளே. ஓகே, இதுக்கு எந்த டிரைவரும் தேவையில்லைன்னு இருக்குது. லோ பவர், பவர் சப்ளை வேணாம். ஆடியோ சிங்க்ரனைசேஷன் இருக்குது. 1080p வரைக்கும் குவாலிட்டி இருக்குது. ஃப்ரேம் ரேட் 60Hz. அடுத்து மினி சீரீஸ், அதோட மற்ற இதே இதில் இருக்கிற மற்ற மாடல்ஸோடது. இதுவே நான் இது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, இது கூடவே சைடில் ஒரு பின், நமக்கு அந்த மோட்டரோலா பின்னோட போர்ட் இருக்குது. இது கேபிளும் கூடவே தராங்க. நம்ம கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் இல்லாமல் நான் ரொம்ப திணறிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால தான் சரி இதே ஆர்டர் போட்டால் நம்ம கேபிளும் கைவசம் வந்துடும். இன்னும் 200 ரூபா கொடுத்து ஒரு கேபிளை வாங்குறதுக்கு, 500 ரூபா கொடுத்து ஒரு கன்வெர்ட்டரோட சேர்த்து வாங்கிடலான்னு ஐடியா போட்டு இதை வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம். பார்சல் தான் ஓப்பன் பண்ணியாச்சே, டப்பா ஓப்பன் பண்ணும். ஸோ இப்படி பிளாஸ்டிக் இருக்குது. ஆகா 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 ஆகா, இங்கே பின்னாடி என்னது என்னது அது ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இதோட யூசர் மேனுவல், அதுக்கடுத்து வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டு உள்ள கிடக்கா? அடப்பாயில வாரண்டி கிடையாதா? அடப்பாயிலா ஃப்ரெண்ட்ஸ், இது வடக்கு நண்பர் தான் நினச்சேன். இல்லை நம்ம சைனாக்காரந்து. ஓகே அப்பா சார், நீ பார்த்தீங்களா ஃபுல் HD. ஐயோ இது வேற மறைக்குதே. யாய் வந்துடே, இந்தா தெரிஞ்சிச்சு. ஒளி வந்து விட்டது, ஒளி வந்து விட்டது. இங்கே பார்த்தீங்களா ஃபுல் HD 1080p. ஓகே, கிளாரிட்டி ஃபுல் HD வரைக்கும் நம்ம கிடைக்கும். 4K வீடியோலாம் அதை வச்சு ப்ளே பண்ண முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு வாரண்டி கார்டு எதுவும் கொடுக்கல இதோடையே. இது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் தான். ஸோ சொன்னல VGA டு HDMI கன்வெர்ட்ரு. ஸோ அதுக்கடுத்து இந்த ட்ரே பக்கம் வந்தோன்னா முதல்ல ஒரு கேபிள் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே எனக்கு கேபிள் கிடச்சிட்டு, முதல்ல கேபிளை பிரிச்சிடும். யாய் ஓப்பன் ஆயிடுறா. ஆகா ஆகா, இந்த ஒரு கேபிளுக்காக எத்தனை மாசமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். தனியாக வாங்குறதுக்கு முடியல, சரி இப்படியே ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நமக்கு ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது மோட்டர்ல அப்படின் தான். ஸோ தெரியும் நினைக்கிறேன், ஃபோக்கஸ் ஆகுது. கரெக்டாக என் கேமராவோட அந்த பின்னர் லென்த்துக்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு டேட்டா கேபிள் லாபம். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வெர்ட்டரில் வந்து சப்போஸ் குவாலிட்டி அடி வாங்குறதுனாலோ இல்லை டிஸ்பிளே நம்ம ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா, நம்ம இதை இந்த கேபிள் கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை கொடுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணுவோம், கேமரா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பக்கம் சைடில் வச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் இதே மாதிரி கன்வெர்ட்டர் வாங்க போகிறீங்கன்னா VGA டு HDMI, அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன போர்ட் இதுலேருந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ என் கம்ப்யூட்டரில் VGA போட்டிருக்கு, பட் HDMI இல்லை. அதனால் VGA டு HDMI நம்ம வந்து அவுட்புட் இன்புட் எங்கே இருக்குன்னு கவனிங்க. அமேசான்லேயே நிறைய இது இருந்தது. அதாவது ஒரு இதில் வந்து என்னென்னா HDMI டு VGA, VGA டு HDMI பல வேரியன்ட் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது. சில பேர் வந்து VGA போட்டிருக்க கம்ப்யூட்டருக்கு வந்து HDMI போட்டிருக்க கன்வெர்ட்டர் வாங்கிடுவாங்க, அடுத்தது யூஸ்ஃபுல்லாகவும் போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து கன்ஃபார்மாக இப்போ அவுட் இன்புட் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் இருக்கணும். எனக்கு வந்து இன்புட் VGA-ல கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்புட் HDMI. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். வராது. ஓகே, இதுதான் நம்மளோட அந்த மினி கன்வெர்ட்டர்.
மினி கன்வெர்ட்டர் சொன்னா உள்ளங்க சீசிக்கிறது என்னத்த பண்ண. ஸோ அடியில் எதுவும் இல்லை, சைடில் எதுவும் இல்லை. ஓ இந்த பக்கம் இருக்கா, நமக்கு இந்த பக்கம் கியூசி பாஸ்ட் என்னடா அது, கியூட்டின்னா குவாலிட்டி டெஸ்ட் வச்சுக்கலாம், அதான கியூசி யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பவர் அந்த கேபிளுங்கடா. ஸோ அந்த கேபிள் இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்கு. என்ன கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்னடா இது, கத்திய விட்டாட்ட வேணாம் அப்புறம் உடச்சிரும். நான் நகர்த்தவும் முடியல போர்ட்டு, இது எப்படி சொருகனே தெரியலடா. அப்பா கனெக்ட் ஆகிடுச்சு ஒரு வழியா, ரொம்ப டைட்டாலாம் போல லைட்டாக இதுதான் பண்ணேன், அது டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் நம்ம கேபிள் சொல்லியா, இது பூஸ்டர் இது ஒரு தூர வச்சிடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் போடுறதுக்கான விஜிஏ போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ விஜிஏ போர்ட்டில் இந்த பக்கம் ஒரு ஆடியோ பின்னும் இருக்குது, ஆடியோ ஜாக். இது வந்து எதுக்குன்னா நம்ம HDMI வந்து எப்போவுமே இந்த டிஸ்பிளே கேபிள் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும், ஆடியோவும் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பட் விஜிஏல அது கிடையாது. அதனால் ஆடியோவும் சேர்த்து இதில் அவுட்புட்டாக தர்றதுக்கு தான் நமக்கு இந்த ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கேபிள் வந்து இன்னொரு அது வந்து HDMI டு விஜிஏ வேரியண்ட்டில் இது கேபிள் கூடயே தராங்க, பட் விஜிஏ டு HDMIல ஒரு சில இதில் தரதில்ல, பட் எனக்கு இதில் தரலை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் ஆல்ரெடி நான் ஒரு கேபிள் வச்சுருந்தேன் இதுக்கேன்ட்டு, சும்மா அந்த என்னதுரா ஸ்பீக்கரில் வந்து ஆக்ஸ் கேபிள் இல்லைங்கிறதுனால நான் கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும்போது நான் இந்த பின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை இப்போ இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ 3.5mm ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ நான் அடுத்த டெஸ்ட் என்னென்னா, நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நமக்கு HDMI போட்டிருக்கு, மேலே அவுட்புட் இன்புட்டை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் இன்க்ளூட் ஆனதுன்னா இந்த ஒரு போட்டி கடை சைஸ் டப்பா, நம்ம ப்ராடக்ட்டு, ஒரு காலாவதியான பிளாஸ்டிக் ட்ரே, ஒரு தேவையில்லாத யூசர் மேனுவலும், இந்த ஸ்ப்ரிங் போங்கிட்டு, அடுத்து இந்த கேபிள். இவ்வளோ தான் நமக்கு இந்த பேக்கேஜில் வந்தது. இந்த கேபிள் நான் தனியாக வீட்டில் வச்சுருந்தேன், ஸோ இந்த பேக்கில் வராது, நீங்கள் தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஓகே நம்ம இப்போ குவாலிட்டி செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம பண்ண குவாலிட்டி செக்கில் வந்து ஒன்றே ஒன்று ப்ரூவ் ஆகிடுச்சு, இந்த கேபிள் இல்லாமல் இந்த கன்வெர்ட்ரு வேஸ்ட்டு. ஸோ என்னென்னா இந்த கன்வெர்ட்ருக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்தா தான், பவர் சப்ளை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ரு ஒர்க் ஆகுது. ஏன்னா நான் சும்மா விஜிஏ கேபிளையும் HDMI கேபிளையும் கனெக்ட் பண்ணதில்ல, கம்ப்யூட்டர் டிஸ்பிளேயோட கனெக்ட் பண்ணப்போ குவாலிட்டி நல்லா கிளியராக தான் இருந்தது. பட் ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இப்போ நான் பவர் சப்ளை இந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ண உடனே அங்கே மொத்தமாக டிஸ்பிளே எனக்கு ஆஃப் ஆயிடுது, கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஷேரே ஆக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் இந்த கேபிளோடு இருக்கிற கன்வெர்டர் வந்து வாங்குறது பெஸ்ட்டு. சில கன்வெர்டர்களில் வந்து இந்த கேபிள் நல்லா தரது இல்லை, நீங்களே வாங்கிக்கிற மாதிரி இருக்குது, கிடைக்கிறது ரேர் இப்போல்லாம். இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு ப்ராடக்டோடு கொடுத்தா தான் உண்டு. ஸோ அதனால் பார்த்து வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் நம்மளை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் பிடிக்கணும். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, நன்றி, வணக்கம்.